நம்ம எல்லாருமே லைஃப்ல ஒரு தடவை ட்ரெயின்ல நம்ம கண்டிப்பா டிராவல் பண்ணிருப்போம். அப்படி நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது, குறிப்பா நம்ம நைட்ல டிராவல் பண்ணும்போது, நம்ம ஒரு பிளேஸ்ல ஏறி இன்னொரு பிளேஸ்ல நம்ம இறங்கும் போது, நம்ம ரொம்ப சீக்கிரமா நம்ம அந்த பிளேஸ் ரீச் ஆன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அது ஏன் அப்படி நம்ம ஃபீல் ஆகுது நமக்கு அந்த ஃபீலிங், அது வந்து உண்மையிலே ட்ரெயின் ஸ்பீடா போகுதான், அதுக்கு பின்னாடி இருக்க ஃபேக்ட்ஸை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் பரலோகம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏன் ட்ரெயின்லாம் நம்ம நைட்டில் போகையில மட்டும் நம்ம ஸ்பீடாக நம்ம டெஸ்டின் நம்ம ரீச் ஆகிற மாதிரி நமக்கு ஏன் அப்படி ஃபீல் ஆகுது, இது உண்மையா? ஆமாங்க, இது வந்து உண்மை தான். ஏன் அப்படின்னா, நம்ம பகலில் வந்து என்னதான் நம்ம ட்ரெயினில் நம்ம என்ஜாய் பண்ணி நம்ம எல்லாத்தையும் நம்ம கிளைமேட்லேருந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஜாலியாக சந்தோஷமாக போனாலும் நமக்கே ஒரு ஃபீல் ஆகுங்க, நம்ம நைட்டில் போயிருக்கலாமோ, நம்ம நைட்டில் போனால் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம டெஸ்டின் நம்ம ரீச் பண்ணியிருப்போம்னு அப்படின்னு. அது வந்து உண்மை தாங்க. அதாவது நம்ம பகலில் வந்து நிறைய கிராசிங் போடுவாங்க, அதனால நமக்கு வந்து அப்படி ஃபீல் ஆகுதா? இதான் உண்மையிலே அதுக்கு பின்னாடி இருக்க ஃபேக்டா? இல்லை உண்மையிலே ட்ரெயின்ஸ்லாம் நைட்டில் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுதா? அது ஏன், எதனால் நைட்டில் மட்டும் ட்ரெயின்லாம் ரொம்ப ஸ்பீடாக போகுது, எதுக்காண்டி பகலில் வந்து ட்ரெயின் வந்து ஸ்பீடாக போக மாட்டேங்கி, அது எதனால் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் வந்து உண்மையிலே ஒரு டிராவலராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் நைட் டைம் வந்து நீங்கள் ட்ரெயினில் வந்து சூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து பகல் டைம் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். பகல் டைம் வந்து நல்லா ஜாலியாக நல்லா என்ஜாய்மெண்ட்டாக நிறைய ஃபோட்டோஸோடு நிறைய ஃபோட்டோகிராஃபியோடு நல்லா ஜாலியாக இருக்கும். ஆனால் நைட் டைம் வந்து ட்ரெயின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெயின் வந்து உண்மையிலே ரொம்ப ஸ்பீடாக தாங்க போகும். பகலில் வந்து இப்போ 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னா, நைட்டில் கண்டிப்பாக 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் கண்டிப்பாக ட்ரெயின் போகத்தான் செய்யும். ஏன் அப்படி ஸ்பீடாக போகுது அப்படின்னா, அதுக்கு முக்கியமான ரீசன்ஸாக மூணு மெயின் ரீசன்ஸ் இருக்குது. அதில் முதல் ரீசன் என்னது அப்படின்னா, நைட் டைமில் வந்து லைட்ஸ் வந்து நல்ல தெளிவாக தெரியும். அதாவது சிக்னல், அதாவது இன்ஜின் டிரைவருக்கு நல்ல தெளிவான சிக்னல்ஸ் வந்து நல்ல சீக்கிரமாக கிடைச்சிருது. அப்படி சீக்கிரமாக கிடைக்கிறதுனால அவருக்கு வழி வந்து, அதாவது ஸ்டேஷன்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அந்த இன்ஜின் டிரைவர் வந்து சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறாரு. இப்போ வந்து கிரீன் சிக்னலா, இப்போ வந்து ரெட் சிக்னலா அப்படிங்கிறத ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிடுறாரு. ஆனால் இதை நம்ம பகல் டைத்தில் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, பகல் டைம் வந்து அந்த லைட் வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக ரொம்ப தூரத்துலேருந்து ட்ரெயின் வருது அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக வரையில தெரியாது. இதுதான் ஒரு முக்கியமான மெயின் ஃபேக்ட் வந்து இதுதான். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேக்ட் என்னது அப்படின்னா, செகண்ட் ஃபேக்ட் என்னது அப்படின்னா, எல்லாம் பெரும்பாலான எல்லா மெயின்டைனிங் ஒர்க்ஸும் பகலில் தான் நடக்கும். இப்படி பகலில் வந்து ரயில்வே ட்ராக்ல ஒர்க் பண்ணும்போது, தினமும் எங்கேயாவது ஒரு இடத்துல ரயில்வே ட்ராக்ல ஏதோ ஒரு மெயின்டைனிங் ஒர்க் போயிட்டு தான் இருக்கும். அப்படி அங்கே மெயின்டைனிங் ஒர்க் போகும்போது, அந்த மெயின்டைனிங் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் மேக்ஸிமம் 6 o'clock வரைக்கும் தான் இருப்பாங்க. அதுக்கு மேலே அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களும் வீட்டுக்கெல்லாம் போகணும்ல. அப்படிங்கல இப்படி மெயின்டைனிங் ஒர்க் வந்து ஏதாவது ஒரு ஏரியாவில் பண்ணும்போது அந்த ஏரியா வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. அப்படி ஏரியா பிளாக் பண்ணையில் ட்ரெயினோட ஆர்டர்ஸில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படுது. இப்போ மூணாவது மெயின் ஃபேக்ட் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே ட்ராக்ல பகலில் குரங்கு, ஆடு, மாடு இந்த மாதிரி நிறைய விலங்குகள் ரயில்வே ட்ராக்ல நிறைய போகுது. இப்படி போகிறதுனால தூரத்துலேருந்து பார்க்குற அந்த இன்ஜின் டிரைவர்ஸ் வந்து ஆடு மாடு நிற்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஸ்லோ பண்ணி வர்றாங்க. அது ஒரு மெயின் ரீசன். இதில் குறிப்பாக யானைகள் வந்து அதிகபட்சமாக வருது எங்கே அப்படின்னா, கேரளா இது போன்ற நிறைய காடுகள் அதிகமாக உள்ள ஏரியாக்களில் யானைகள் வந்து ரொம்ப அந்த ரயில்வே ட்ராக்ல நிற்கிறதுனால தூரத்தில் இருந்து பார்க்குற இன்ஜின் டிரைவர்ஸ் தூரத்தில் நிப்பாட்டிடுறாங்க. அதுலேயும் மீறி ஒரு சில யானைகள் ரொம்ப கிட்டத்தில் வந்து அந்த இன்ஜினை ரொம்ப கிட்டத்தில் நெருங்கும் போது ஒரு சில டிரைவர்ஸால் என்ன செய்யனே தெரியாமல் அந்த யானைகள் இன்ஜினுக்கு பலியாயிருது. அப்படி பலியாகும்போது அந்த இடத்துல கொஞ்ச நேரம் ட்ரெயினை நிப்பாட்டி அந்த யானைக்கு கண்ணீர் அஞ்சலியெல்லாம் செலுத்தி அந்த யானையை நல்லபடியாக பரலோகத்துக்கு வழி அனுப்பி விட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இன்ஜின் டிரைவர்ஸ் அங்கேருந்து போகிற மாதிரி இருக்குது. இதனால் ட்ரெயின் நிறைய தாமதங்கள் ஏற்படுது. இப்படி குறிப்பாக பகல் டயத்தில் யானைகள் அடியாகிறதுனால ட்ரெயின்ஸ்லாம் ஓரளவு ஸ்லோவாக போனால் இந்த சம்பவத்தை அவாய்ட் பண்ணிடலான்னு ஸ்லோவாகவே போகிறாங்க. இப்போ அதே இது நீங்கள் ஒரு ட்ராவலாக இருந்தீங்க, ட்ராவலராக இருந்தீங்க அப்படின்னா, பகல் டயத்தில் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ட்ரெயின் வந்து ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். ஒரு பார்க்கில் கிடைக்காத ஒரு என்ஜாய்மெண்ட் இந்த ட்ரெயினில் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரெயின் வந்து நல்லா ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் ட்ரெயின் ஜர்னி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த பகல் டயத்தில் நம்ம ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது
இந்த கொடைக்கானல், ஊட்டி, கேரளா இந்த மாதிரி சைடில் நம்ம போகும்போது அந்த மலைகள், காடுகள், எஸ்டேட்டு அந்த வழியாக நம்ம போகும்போது உண்மையிலே ட்ரெயின் வந்து செம ஜாலியாக ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக நம்ம ட்ரிப்புக்கு ஒரு சூட்டபுளான ஒரு ட்ராவல்னால் அது ட்ரெயின் ஜர்னியை நம்ம சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக நம்ம பகல் டைம் நம்ம ஜர்னியை நம்ம சொல்லலாம். அதே இது நம்ம ஒரு குயிக்காக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் நைட் டைம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டே டைத்தை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நம்மளாம் எப்பயாவது தான் ட்ரிப்பு போவோம், அதனால் அப்பும்போது மட்டும் நீங்கள் டே டைத்தை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.